அனைவருக்கும் காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற கிரக சேர்க்கை வந்து செவ்வாய் ராகு. செவ்வாய் அப்படின்ற கிரகத்தோட ராகு அப்படின்ற நிழல் கிரகம் சேரும் பொழுது அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத இன்றைக்கி விரிவாக பார்க்கலாம். செவ்வாய் நிலம், வீடு, மனை, வாகனம், சொத்து, சுகம் இது அனைத்திற்கும் அதிபதி இல்லையா? அதை விட ரொம்ப முக்கியம் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய வாகனம், வண்டி, வாகனம் இது எல்லாமே வந்து செவ்வாய். இயந்திரம் வந்து செவ்வாய், மெஷின்ஸ். அது எலக்ட்ரானிக் மெஷினாக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு ஹார்ட்வேர் மெஷினாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் செவ்வாய். உடற்பயிற்சி செய்கிறோம் இல்லையா, ஜிம்முக்கு போய் பாடி பில்டிங் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து செவ்வாய். ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகிறோம் இல்லையா, விளையாட்டுத்துறை, அது வந்து செவ்வாய். மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து செவ்வாய். அடிதடி செவ்வாய், வம்பு சண்டை செவ்வாய், பஞ்சாயத்து செவ்வாய், கோர்ட்டு கேஸு, அதாவது அடிதடினால் கோர்ட்டு கேஸு போகிறது, வழக்கு வம்பு வழக்குன்னு வந்துருச்சுனாலே அதுக்கு வந்து அதிபதி வந்து செவ்வாய், சரிங்களா? உத்தியோகத்திற்கு அதிபதி வந்து செவ்வாய். உத்தியோகத்திற்கு அதிபதி வந்து செவ்வாய். இந்த மாதிரி செவ்வாய்க்கு பல காரகத்துவங்கள் உண்டு. இளைய சகோதரனுக்கு அதிபதி செவ்வாய். தைரியம், வீரியம், வீரம் இது அனைத்திற்கும் அதிபதி செவ்வாய். இப்போது இந்த செவ்வாயோட ராகு அப்படின்ற கிரகம் சேரும் பொழுது, ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருந்தோம், ராகு போன ஜென்மத்தில் நிறைவேற்றப்படாத இல்லை நிறைவேறாமல் போன ஆசை அல்லது இச்சை இல்லையா? அப்போது இந்த செவ்வாயுடைய எந்த காரகத்துவ ஆசையும் அந்த நபருக்கு போன ஜென்மத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்காது. செவ்வாயுடைய காரகத்துவ ஆசைகள் அந்த மனிதனுக்கு போன ஜென்மத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்காது. இந்த ஜென்மத்தில் செவ்வாயுடைய காரகத்துவ ஆசை எவ்வளவு கொடுத்தாலும் அவருக்கு அடங்காது. உதாரணம், ஜாபில் இவர் எவ்வளவு உழைச்சாலும், கம்பெனியில் இவருக்கு எவ்வளவு ப்ரமோஷன் கிடைச்சாலும், எவ்வளவு உயரம் கிடைச்சாலும், உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் இவருக்கு ஆசை அடங்கவும் அடங்காது, இவர் போதும்னு சொல்லவும் மாட்டார். எவ்வளவு உழைச்சாலும், எவ்வளவு ஹைக்குக்கு போனாலும் இவருக்கு போதும் அப்படின்ற திருப்தி வரவே வராது. அதேபோல் முயற்சி, எடுக்கிற முயற்சி, ஒவ்வொரு முயற்சியையும் ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கும் போதே அதை விட்டுட்டு இன்னொரு முயற்சி எடுப்பார். அதே மாதிரி எந்திரங்கள், எத்தனை பைக் வாங்கினாலும் சரி, எத்தனை கார் வாங்கினாலும் சரி, எத்தனை மிஷின் வாங்கினாலும் சரி, இவருக்கு அந்த விஷயத்தில் சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது கிடையவே கிடையாது, ஆசை தீரவும் தீராது. வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் செவ்வாய் இல்லையா? செவ்வாயோட ராகு சேர்ந்துருக்கிறவங்களை பாருங்க, ப்ராப்பர்ட்டிங்களை வாங்குவாங்க ஆனால் விற்க மாட்டாங்க. அதாவது ரொம்ப நாள் கிடப்பில் கிடக்கிற ப்ராப்பர்ட்டியை கூட இவங்களுக்கு விற்கணும்னு தோணாது, வித்து அனுபவிக்கணும்னு தோணாது, அது அப்படியே வச்சிருப்பாங்க, இருக்கட்டுமே அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு, தன்னுடைய தேவைக்காக கூட, தன்னுடைய சுய என்ஜாய்மெண்ட்டுக்காக கூட ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்று, கோடிக்கணக்கான ப்ராப்பர்ட்டியை விற்று அந்த காசை வந்து பேங்க்ல போட்டு அந்த வட்டியை வச்சு அனுபவிக்கலாம் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு தோணவே தோணாது. கடைசி வரைக்கும் ப்ராப்பர்ட்டியை சேர்த்துக்கிட்டே தான் போயிட்டு இருப்பாங்க, ஆனாலும் அதில் அவங்களுக்கு திருப்தியும் இருக்காது. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, செவ்வாயும் ராகுவும் சேர்ந்து, அதாவது நெருக்கமாக சேர்ந்து இருக்கிறவங்கள நல்லா கவனித்து பாருங்கள், மனித எந்திரமாக அவர்கள் இருப்பார்கள். மனித எந்திரம்னா என்ன, சில பேரை பார்த்திங்கன்னா ஜடம் மாதிரி இருப்பாங்க, நடமாடும் பிணத்தை போல நடந்துக்குவாங்க, உயிரோடு தான் இருப்பாங்க ஆனால் முகத்தில் வந்து நவரசம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஒரு மனுஷன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த ஏற்ற இறக்கமும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த விஷயத்தை, அதாவது கோபம் வரும்போது கோபப்படுறது, துக்கம் வரும்போது அழுகிறது, சந்தோஷம் வரும்போது மனசு விட்டு சிரிக்கிறது, எந்த ஒரு விஷயத்தையும் மனசார என்ஜாய் பண்ணுறது, மனசார அந்த அந்த உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துறது, அது மட்டும் செவ்வாய் வித் ராகு சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு நடக்கவே நடக்காது. அவங்க முகத்தை வச்சு அவங்களுடைய எக்ஸ்பிரஷன், அவங்களோட முகத்தில் எக்ஸ்பிரஷனும் இருக்காது, அவங்க முகத்தை வச்சு அவங்க உள்ள என்ன நினைக்கிறாங்க, உள்ள என்ன மனநிலையில் இருக்கிறாங்கன்றத இந்த உலகத்தில் எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் செவ்வாய் வித் ராகு சேர்க்கை, சரிங்களா? செவ்வாயுடைய காரகத்துவம் பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன். விளையாட்டுத்துறை வந்து செவ்வாய், உத்தியோகம் செவ்வாய்,
மார்ஷியல் ஆர்ட்ஸ் போர் போர்க்கலை வந்து செவ்வாய், இயந்திரம் செவ்வாய், வீடு மனை வாகனம் சொத்து சுகம் செவ்வாய், வம்பு வழக்கு செவ்வாய். இது சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலும் இவர்கள் என்ன சொல்கிறது ஒரு பவுண்ட்ரின்னு வைக்க மாட்டாங்க, எனக்கு இது போதும் அப்படின்னு வைக்க மாட்டாங்க. இவர்களுக்கு ஆசை தீரவே தீராது. இவர் இந்த இது இந்த எந்த காரகத்துவத்திலையும் இவங்களுக்கு திருப்தின்றது கடைசி வரைக்கும் கிடையவே கிடையாது. சரிங்களா? அப்ளை பண்ணி பாருங்கள், அனலைஸ் பண்ணி பாருங்கள், சந்தேகங்களை பதிவிடுங்க. சரிங்களா? ரொம்ப குறிப்பாக இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை கொண்டவர்கள் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து பொதுவாக நம்ம வந்து ஒரு சொந்த இடம் வாங்கி அந்த சொந்த இடத்துல நாம் வந்து வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாம் கட்டுற அந்த வீடு, நம்ம வாங்கியிருக்கிற அந்த இடம், எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இடம் வாங்குவோம்? ஃப்யூச்சரில் நம்ம வந்து நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கை, நம்ம ஆயுள் முடிகிற வரைக்கும் நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கை வந்து இங்கே தான் இருக்கும், இங்கே தான் நாம் வந்து செட்டில் ஆக போகிறோம் அப்படின்ற ஒரு கணிப்பு வச்சு தான் நம்ம வந்து இடமோ வீடோ வாங்குவோம். அப்பார்ட்மெண்ட் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஃப்ளாட் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி, நம்ம வந்து அப்படி தான் வாங்குவோம் இல்லைங்களா? ஆனால் இந்த செவ்வாய் ராகுவை சேர்ந்தவங்களுக்கு, கிரக சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு, அந்த வீடு மனை வாங்குதல் இல்லை ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறது, அது எந்த இடத்துல வாங்கி வீடு கட்டணும் அப்படின்றதுல அவங்களுக்கு நிறைய குழப்பம் இருக்கும். என்ன குழப்பம்னா, நம்ம நிரந்தரமாக இந்த இடத்துல தான் இருக்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஒரு தெளிவான ஒரு தீர்க்கமான ஒரு தீர்மானத்துக்கே அவங்க வரமாட்டாங்க. அந்த தீர்மானத்துக்கே வராமல் இப்போதைக்கு நமக்கு ப்ராப்பர்ட்டி வேணும், நமக்கு வீடு வேணுன்றதுக்காக அவசரத்துக்கு ஒரு வீடை வாங்கிடுவாங்க, இல்லை ஃப்ளாட்டை வாங்கிடுவாங்க, இல்லை இடத்த வாங்கி வீட்டை கட்டிடுவாங்க, லோனை போட்டு கட்டிடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிடுவாங்க. வேலை நிமித்தம் காரணமாகவோ, டிரான்ஸ்ஃபர் காரணமாகவோ, இல்லை தொழில் காரணமாகவோ, இல்லை குடும்ப சூழ்நிலை காரணமாகவோ, தவிர்க்கப்பட முடியாத சில காரணத்துக்காக அங்கிருந்து வேறு இடத்துக்கு மூவ் ஆகிடுவாங்க. ஆனால் அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு நவுறதுக்கு முன்னாடியே நம்மளால் இந்த இடத்துல நிலச்சி உட்கார முடியுமா, இந்த இடத்துல போய் நம்ம வீடு கட்டுறோமே, நம்மளால் இந்த இடத்துல வந்து தொடர்ந்து வாழ முடியுமா அப்படின்ற அந்த முன் யோசனை இருக்கு இல்லையா, அந்த முன் யோசனை நான் இது வரைக்கும் பார்த்த 99% செவ்வாய் ராகு சேர்க்கை கொண்டவர்களுக்கு இருப்பதில்லை. ஏன்னா அப்போதைக்கு அவங்களுக்கு வாங்கிடணும், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிடணும், வீடு வாங்கிடணும், அதுதான் அவங்களுடைய மைண்ட் செட்டாக இருக்குதே ஒழிய, தொடர்ந்து நம்ம வந்து அந்த இடத்துல இருப்போமா, என்னதுக்காக வீடு வாங்குகிறோம், இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக முதலீடா இல்லை விரயமா அப்படின்ற ஒரு ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வரணுன்ற ஒரு நிலைப்பாட்டை வந்து அவங்க எடுக்கிறதே கிடையாது. செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரிய வரும். நன்றி. இளைய சகோதரருக்கு அதிபதி செவ்வாய் அப்படின்னு நாங்கள் வந்து குறிப்பிட்டிருந்தேன். இந்த இளைய சகோதரர் இருப்பாங்க இல்லையா, இவங்க ஜாதகத்தில், அதாவது யார் யாருக்கெல்லாம் யார் யாருடைய ஜாதகத்திலலாம் செவ்வாயும் ராகுவும் நெருக்கமாக இணைந்து இருக்கிறதோ அவங்களுடைய இளைய சகோதரர், சப்போஸ் அவங்களுக்கு தம்பியோ தங்கச்சியோ யாராச்சும் இருந்திருந்தாங்கன்னா, இளைய சகோதரர் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய பொதுவான பலன், பொதுவான குணாதிசயம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இவங்களுக்கு இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றது ஜீரோவாக இருக்குங்க. நான் பார்த்து எந்த ஒரு ஜாதகருக்கு அவருடைய லக்னத்தில் அவரோட லக்னத்துலேருந்து செவ்வாய் ராகுவும் எந்த இடத்துல வேணாலும் சேர்ந்துருக்கட்டும், 12 பாவத்தில் எங்கே வேணாலும் சேர்ந்துருக்கட்டும், செவ்வாயும் ராகுவும் அவங்க ஜாதகத்தில் யார் ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் ராகு சேர்ந்துருக்குதோ அவர்களுக்கு தம்பியோ தங்கச்சியோ இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ஜீரோ. அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ன்றது சுத்தமாக கிடையாது. அது எந்த சென்ஸில் அப்படின்றத நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் மாதிரி பேசுவாங்க, அதாவது 3 லட்சம் மாதிரி பேசுவாங்கன்னா கோவப்பட்டு பேசுறது கிடையாது, அவர்களுடைய மன உணர்வை அப்படியே பச்சையாக வெளிப்படையாக எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்றோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து நம்மளை வந்து ஒரு மரியாதை கொடுத்து நம்மளை வந்து ஒரு விருந்தாளியாக ஒரு வீட்டுக்கு கூப்பிட்றாங்க, சாப்பிட கூப்பிட்றாங்க. அப்போ நம்ம போவோம், போயிட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாப்பிடுவோம். அந்த சாப்பாடு வந்து சுமாராக இருந்தாலும் சரி, இல்லை சாப்பிட்றதுக்கே நல்லா இல்லைனாலும் சரி, நம்ம என்ன பண்ணுவோம், அட்லீஸ்ட் ஒரு சபை மரியாதைக்காகவாவது சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை கொண்டவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய இளைய சகோதரர்கள், அவங்களுக்கே இந்த குணம் இருக்கும், அவங்களுடைய இளைய சகோதரர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்லா இல்லைன்னா எனக்கு பிடிக்கல
அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டு வந்துடுவாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் லாவகமாக இல்லை நெளிவு சுழிவோட சபை நாகரிகத்தோட ஒரு விஷயத்தை வந்து டீசெண்டாக வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி, ஒரு நாலேஜ், ஒரு ஞானம், ஒரு பக்குவம் இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை கொண்ட ஜாதகர்களின் இளைய சகோதரர்களுக்கு இருப்பது இல்லை, இருக்கவே இருக்காது. ஆய்வு செஞ்சு பாருங்கள், செக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. நன்றி.